வலிமை ரிலீஸில் மாற்றமா? நேர்கொண்ட பார்வையைத் தொடர்ந்து தயாரிப்பாளர் போனி கபூர், இயக்குனர் வினோத், நடிகர் அஜித் கூட்டணியில் மீண்டும் உருவாகியுள்ள திரைப்படம் வலிமை. இது இவர்களது கூட்டணியில் இரண்டாவது காம்பினேஷன். ஹிந்தி நடிகை ஹியூமா குரேஷி நாயகியாக நடிக்க தெலுங்கு நடிகை கார்த்திகேயா வில்லனாக நடித்திருக்கிறார். போலீஸ் கதையில் அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகியிருக்கிறது. சமீபத்தில் இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களின் வரவேற்பையும் பெற்றது. வலிமை படம் பொங்கல் வெளியீடாக ஜனவரி 13 வெளியாவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ஒமிக்ரான் வடிவில் கொரோனா மீண்டும் வேகமாக பரவி வருவதால் தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் தியேட்டர்களில் 50% இருக்கைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால் வலிமை படம் தள்ளி போகுமா அல்லது 50% தியேட்டர்களிலேயே ரிலீஸ் ஆகுமா என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் தயாரிப்பாளர் போனி கபூர் ஜனவரி 13 படத்தை வெளியிடுவதில் உறுதியாக இருக்கிறார். இது தொடர்பான ப்ரோமோ ஒன்றை வெளியிட்டு வலிமை படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மொழிகளில் ஜனவரி 13 தியேட்டர்களில் வெளியாகும் என தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு பொங்கலுக்கு நடிகர் விஜயின் மாஸ்டர் படமும் இதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்தது. இருப்பினும் 50% இருக்கைகளில் தைரியமாக படத்தை களமிறக்கி வசூலை அள்ளினார்கள். அதே போன்று அஜித்தின் வலிமை படம் வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சினி மினி செய்திகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.